உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். படுப்பமா என்ன சொன்னீங்க? படுக்க போறீங்களா? நான் வரணும்னு நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சீங்க, இப்படி தத்துன வந்த பாத்தீங்களா? ஏமா ஏமா தாயே, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னமா, நீ பாட்டுக்கு அர்த்த ராத்திரில ஒரு ஆம்பளை பையன் ரூமுக்குள்ள வந்து நிக்கிற. ஏய் முதல்ல நீ போயிரு, போ. நான் ஒண்ணு போறதுக்காக வரல. ஏமா இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க சின்னையா? எது பயமா? எனக்கா பயங்கர வார்த்தைக்கு எத்தனை எழுத்துங்கறதே எனக்கு தெரியாது. பயத்துக்கு மட்டும் இல்ல, எந்த வார்த்தைக்குமே உங்களுக்கு எத்தனை எழுத்துன்னு தெரியாதே சின்னையா. ஏய் 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 என்ன அர்த்த ராத்திரில வந்து என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? உன்னை என்ன பண்றேன் பாரு. இங்க வார், இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்கணும் சொல்லிட்டேன். அப்படியா? இங்க பாரு, என்கிட்ட வச்சுக்காத, வேணாம், ஒழுங்கு மரியாதையா போயிடு. அப்படின்னா எதுக்கு நான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன்ற விஷயத்த சொல்லாமே போயிடட்டா சின்னையா? போயிரு, நல்லா இருப்பா, போயிரு. நான் போனதுக்கு அப்புறம் தூங்காம குப்பரை படுத்துட்டு எதுக்கு இந்த ஈஸ்வரி நம்மள பார்க்க வந்திருப்பான்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையை உடச்சுக்க கூடாது, சரியா? இரு. என்ன சின்னையா? உன்ன பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். நீ எதுக்கா இப்ப வந்த? அத கடகடன்னு சொல்லிட்டு மடமடன்னு இந்த ரூமை விட்டு வெளியே போயிரு, சரியா? அது வந்து சின்னையா, உங்களுக்கு என்கிட்ட டியூஷன் படிக்க பிடிக்கவே இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுல, தெரியுதுல. அப்புறம் எதுக்கு எனக்கு டியூஷன் எடுக்கறன்னு நீ ஒத்துக்கிட்ட? மேடம் கம்பல் பண்ணி சொல்றப்போ என்னால மறுக்க முடியல, அதனால ஒத்துக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு ஒரு சாக்காக்கும். ஐயோ சாக்கு போக்கெல்லாம் இல்ல, நான் சத்தியமா தான் சொல்றேன். என் மனசு எவ்வளவு வருத்தப்படுதுன்னு எனக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். டியூஷன்ல உங்களை சின்ன பசங்க கிண்டல் எடுக்கிறத பார்த்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அதுலயும் அந்த குமார் பையன் இருக்கான்ல, உடஞ்ச பாதி சாக் பீஸ எடுத்துட்டு உங்களை என்ன மிரட்டு மிரட்டினா? இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தேவையா? ஈஸ்வரி பேசுறது உண்மையிலேயே நீதானா? நான் தான், நானே தான். நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? நான் இனிமே உங்களுக்கு டியூஷன் எடுக்க போறது இல்ல. நெசமாவா? சத்தியமா, இனிமே நீங்க டியூஷனுக்கு வரவே வேண்டாம் சின்னையா. ஐயோ எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அடமலையில ஐஸ்கிரீம் சாப்பிடற மாதிரி உடம்பு மனசு அப்படி சில்லுன்னு இருக்கு. ஆமா, என் அம்மா கேட்டா நீ எப்படி சமாளிப்ப? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சின்னையா, அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? சிறப்பு சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. இங்க பாரு, இனிமேல இந்த ஐயா கிட்ட பம்பு தும்பு தகராறுலாம் எதுவும் வச்சுக்க கூடாது, சரியா? எப்ப பார்த்தாலும் மரியாதையா கும்பிடு போட்டுட்டு அப்படி ஓரமா ஒதுங்கி போயிடணும், சரியா? கும்பிட்டு போறது எதுக்கு சின்னையா? கால்லயே விழுந்துடுறேன். என்ன சொல்ற ஈஸ்வரி? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சண்டை போட்டதுக்கு எல்லாம் சேர்த்து இப்பவே உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஓஹோ இது வேறயா? ஐயோ என்னடா இது, இன்னைக்கு எல்லாமே ஒரே அதிசயமா இருக்கு. சரி சரி அது சரி, நீ என்ன பண்ற, சட்டு புட்டுன்னு கால்ல விழுந்துட்டு கிளம்பு. ஐயா தூங்கணும்ல. இதோ இப்ப என்னாச்சு சின்னையா? உன் திட்டம் என்ன எனக்கு தெரிஞ்சு போச்சு. திட்டமா? ஆமா, என் கால்ல விழுகிற மாதிரி சின்னையா அப்படின்னு நைஸா வந்து என் காலை புடிச்சு என்ன மல்லாக்க தள்ளி என் பின்மண்டை உடையணும், அதுக்கு தானே ஆசைப்படுற? ஐயோ இன்னும் என்ன இப்படி சந்தேகப்பட்டா எப்படி சின்னையா, நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் பண்ண வேணா, பேசாம கிளம்பு போ. இல்ல சின்னையா, உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்காம நான் போகவே மாட்டேன். இருங்க. ஏய் 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 அங்கே நில்லு. ஏய் வராதங்கறே.
அனந்தா, என்ன ஆளை காணும்? ஐயோ, எல்லாம் கனவா? அடியே மகா பாவி, கனவுலையும் வந்து இப்படி தொல்லப்பட்டியா? உன்னை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது. கிரிஜாத்த சொன்ன மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு தான் மறுவேளம் பாப்பேன். என்ன துர்கா சொல்ற? ஆமா கிரிஜா, என் புருஷ அவளை பார்த்து உனக்கு தெரியாத விஷயத்துல ஏமா தலையிடுறன்னு கேக்கதான் போயிருக்காரு. உடனே அவ கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு எவ்வளவு பெரிய சீன் போட்டா தெரியுமா? அவ பண்ணுவா பண்ணுவா, அவ சும்மா ஒண்ணு தெரியாதவ கிடையாது, பெரிய கைகாரி. அது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது வசந்தரா அக்காக்கு தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குதே. அவங்களே ஏன் சொல்ற? அவங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைச்சு தலைய தலைய ஆட்டிட்டு இருக்காங்களே. ஏன் புருஷனும் உன் புருஷனும் அவங்கள சொல்லணும். ஆமாமா, ஏன் புருஷன் என்னடானா அண்ணி அண்ணின்னு உருகுறாரு, உன் புருஷன் என்னடானா அக்கா அக்கான்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த மரமண்டைங்களை வச்சுட்டு நாம என்ன பண்றது? போற போக்க பார்த்தா அந்த ஈஸ்வரிக்கும் நாமளும் கூடிய சீக்கிரத்துல அடிமை வேலைதான் பாத்தாகணும் போல இருக்கு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த கிரிஜாவை யாரு நினைச்சிட்டு இருக்க? அவளை என்ன பண்றன்னு பாரு. வர வர அந்த திமிர் எடுத்தவ. ஏ நில்லு, இங்க வா. என்ன ஒண்ணும் தெரியாத நல்ல விளாட்ட நீ பாட்டுக்கு அப்படியே உள்ள போயிட்டு இருக்க? மேடம்க்கு ஜூஸ் குடுக்க போயிட்டு இருக்கேன். என்ன கிண்டலா? ஐயோ இல்லங்க, நிஜமாவே ஜூஸ் தான். நீங்களே வேணா பாருங்க. உனக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் நினைக்கல, சத்தியமா சொல்றேன், நான் ஒண்ணுமே நினைக்கல. இந்த திமிர் பேச்செல்லாம் வேற யாருக்கிட்டயாவது காட்டு. நேத்தே என் புருஷன் உன கை வேற கால் வேறைய பிச்சு போட்டிருப்பாரு, நல்ல வேலையா தப்பிச்சுட்ட. இனிமேலாவது ஒழுங்கா இருந்துக்கோ. விட்ட ஓவர சேட்டு பண்ணிட்டே இருக்க. எங்களெல்லாம் என்ன அழகு பையன் மாதிரி படிக்காத முட்டாளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீ தலையிட்ட நடக்கிறதே வேற.